உண்மை காதலன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அநேகர் காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் உண்மையான அன்பை தேடி அலைந்து தன்னுடைய அன்பை புரிய வைக்க தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து கடைசியில் தோற்று போய் ஏமாற்றம் அடைந்து வாழ வழி தெரியாமல் என் வாழ்க்கையே வீண், நான் வாழ்வதே வீண் என்று எண்ணி மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் நம்மை படைத்த இறைவனின் நோக்கம் நாம் நம்மையே மாய்த்து கொள்வது அல்ல, மாறாக நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே. நித்திய ஜீவன் என்பது நிரந்தரமான மகிழ்ச்சியான முடிவில்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை குறிக்கிறது. இன்று அநேகருக்கு பணமும் படிப்பும் பதவியும் அளவில்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையாய் நேசிக்க உடனிருந்து அன்பு செலுத்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளத்தான் யாரும் இங்கு அருகில் இருப்பதில்லை. ஒருவேளை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் அதில் ஒருவராக இருக்கலாம். அப்படி என்றால் இது உங்களுக்கான பதிவு தான். உண்மையாய் நேசிக்க, அரவணைக்க, பாதுகாக்க என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவோ அல்லது பகிர்ந்து கொள்ளவோ இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக ஒரு நபரை அறிமுகம் செய்யட்டுமா? அவர்தான் உண்மை காதலன் இயேசு கிறிஸ்து. இதை கேட்டு நீங்கள் நகைக்கலாம், ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஜீவனை கொடுக்கிற சிநேகத்திலும் அதிகமான சிநேகம் ஒருவனிடத்திலும் இல்லை என்று. ஆம், அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது, உயர்ந்தது, சிறந்தது, மாறாதது, நித்தியமானது, நிரந்தரமானது, நிபந்தனைகள் அற்றது என்பதை விளக்குவதற்காகவே அவர் தன்னுடைய ஜீவனையும் பாராமல் நமக்காய் அதை பரிசாய் இரக்கமாய் கிருபையாய் கொடுத்து விட்டார். அவர் தன்னுடைய அன்பை உயிரையே கொடுத்து நிரூபித்து விட்டார். நாம் நம்முடைய அன்பை எவ்வாறு அவருக்கு தெரியப்படுத்த போகிறோம்? அவரை நேசிக்கலாமா? அவர் தன்னுடைய சீஷனை பார்த்து கேட்டார், என்னை நேசிக்கிறாயா என்று. அதற்கு அவன் சொன்னான், ஆம் ஆண்டவரே என்று. ஆனால் ஒருவேளை இன்று அவர் உங்களை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டால் உங்களின் பதில் என்னவாக இருக்கும்? சற்று சிந்திப்போமே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்றும் அவரின் பணியில் அவரின் அடிமை.